சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பார்த்து பேசணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். என்ன பேசணும்னு யோசிச்சுட்டு வந்தேனோ அதெல்லாம் மறந்துருச்சு. மனசுல என்ன தோன்றாது அப்படி பேசிருங்க. பொதுவா ஒரு ஒரு பசங்களுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கும். உங்களோடது ரொம்பவே வித்தியாசமான ஒரு குணம். ஒரு ஒரு பொண்ணுங்க கிட்டயும் நீங்க நடந்துக்கிற முறை, பேசுற விதம், பழகிற விதம், ஸோ இதெல்லாமே உங்ககிட்ட நான் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா நான் பார்த்துருக்கேன். நீங்க எவ்வளவோ மேடைகள்ல நிறைய பேர் சிரிக்க வச்சிருக்கீங்க. உங்களுடைய வார்த்தை ஜாலங்களால நிறைய பேரோட கைத்தட்டல்லாம் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப திறமையானவர், ரொம்ப நல்ல மனசுடையவர் அப்படின்றது தெரியும். என்ன சொல்றது, எனக்கு உங்க அளவுக்கு எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுது. ஆனா எப்படி எப்படியோ ஆரம்பிச்சு எப்படியோ போயிட்டு இருக்கேன். எனக்கு உங்க அளவுக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாட்டியும், ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கவிதையா, கவிதை மாதிரி இருக்கும். கவிதையான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்லணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மனதை கவர்வது எப்படி? அன்பாலா பண்பாலா இல்லை சிரிப்பால்? ஆண் பாலா பெண் பாலா என்ற கர்வம் இல்லாத உன்னை இவள் வேண்டாம் என்பாலா? அனுதினம் உன்னை காணாமல் அண்ணம்தான் உண்பாலா? பொத்தி வைத்த இவள் மனம் இனி உனதென் பாலா? இது காதலினால் கரை புரண்ட கவிதை அல்ல, நேர்த்தியான உன் அன்பால் கொட்டி தீர்த்த என் வார்த்தைகள். இருந்தாலும் பச்சை கிளிக்கு சில நேரங்களில் வெட்டு கிளியும் பொருத்தமாக தான் இருக்கிறது. எனக்கு அவ்வளோதான், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். எனக்கு ரொம்ப படப்படன்னு இருக்கு. இந்த மாதிரி பேசுவீங்கன்னு தெரியாது. இல்ல, இது கவிதை மாதிரி இருந்ததா? நீ நார்மலா பேசினாலே அது கவிதை மாதிரி தான் இருக்கும். நான் சொல்றது அதான், நீங்க நிறைய மேடைகள்ல பாடலாம் பாடியிருக்கீங்க. உங்களுக்காக ரெண்டு வரி ஒரு ஒரு பாட்டு பாடலாம்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். அது உங்களுக்கு பொருத்தமான வரிகளா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏங்க, எனக்குலாம் அந்த ஊர்லயே இல்லைங்க. தயவு செய்து ஏதாவது பேசுங்க. தண்ணி இருக்கா? தண்ணியா? தண்ணி பாட்டில் யாராவது ஊட்டி விடுவா? அண்ணா ஊட்டி விடுங்க. தேங்க்ஸ். மெல்லிய மகனே பெண்ணுக்கு பிடிக்காது முரடா, உனை ரசித்தேன். தொட்டதும் விழுந்து விடும் ஆடவும் பிடிக்காத கர்வம் அதை மதித்தேன். நீ வீரமான கள்ளன் உள்ளூரும் சொல்லது, நீ ஈரமான பாறை என் உள்ளம் சொல்லது. உன்னை போலே குடிசை என் மாட மாளிகை, காதலோட வேதமில்லை. இதுக்கு மேல பாட முடியல. உங்களுக்காக நான் ஒரு அன்பளிப்பு வாங்கியிருக்கேன். இதை நீங்க பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சனோ அதெல்லாம் நடக்குது. நம்மளுடைய ஃபேஸ் கட்டுக்கும் நம்மளுடைய ஹேர் கட்டுக்கு ஏதாவது பொண்ணு வருமா, நம்மளை பார்த்து ஏதாவது பேசுமா அப்படிங்கும் போது எப்படி சொல்றது? பொட்டாசி மாசம் வருதுல இருக்க உங்களுக்கு மட்டன் பிரியாணி கச்சா அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. அது என்னன்னு தெரியலங்க. அது எப்படி சொல்றது, உங்களுக்கு தகுதியானவனா என்னன்னு தெரியாது. பட் இந்த தகுதி மனசுலதான் இருக்கு பாலா, இங்க இல்ல, மனசுலதான் இருக்கு. அப்ப வீட்டுல பேசலாமா? முடியாது இல்ல, அது ரியாலிட்டி. இது ரியாலிட்டி ஷோ. அது வேறங்க. அது எப்படின்னா, இப்ப பசங்க பொண்ணுங்களே நார்மலா ஒரு இது இருக்குது, இவன் ஒல்லியா இருக்கிறான், இவன் வந்து ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்றது, ஒல்லியா இல்ல நீங்க கில்லியா இருக்கீங்க. அப்ப ஓகே, வீட்டுல பேசலாமா? பேசலாமா? பேசுங்க.
இப்போ மெஜாரிட்டி நாங்கள் தான், எங்களை மாதிரி ஒல்லியான பசங்க தான். உங்களுக்கு தெரியும் சமீப வரலாற்றில் தெரியும், நானும் உங்கள் பின்னாடியே வரேன். அந்த ஒரு சிம் கார்டு விளம்பரத்தில் ஒரு டாக் வரும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே, அதே மாதிரி உங்கள் பின்னாடி நான் ஃபாலோ பண்ணி வந்துக்கினே இருக்கிறேன். நானும் நிறைய இடத்துல நிறைய விஷயம் பேசணும் பார்க்குறேன், பேச முடியல. அதுக்கான டைம் உங்களுக்கு கிடைக்கல, இன்னைக்கு சொல்லுங்க ஓகேவா இல்லையா? யாரு எனக்கு டைம் கிடைக்கல இல்லையா? இல்லை உங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸியாக இருக்கீங்க. நானு ஆமாம் இதில் கிஃப்ட் இருக்கு, எடுத்து பாருங்க அப்போ தெரியும். அதை நினச்சா தான் பயமாக இருக்கு. என்ன கிஃப்ட்? ஓபன் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம், இதுல யாரு நானே எது நீங்க? எனக்கு இதே மாதிரி இந்த சிற்பத்துல தான் நம்ம சேர முடியுமா, ரியல் லைஃப்ல சேர முடியாதா? நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் பாலா, பாக்கி நீங்க தான் சொல்லணும். எனக்கு ஓகேங்க. ஓகேவா சொல்லுங்க. ஓகே. மாலைக்கு ஆர்டர் குடுத்துறவா? குடுத்துருங்க. தர்ஷா குப்தாட்ட கேட்ரிங் ஆர்டர் குடுத்துறவா? நான் கவிதையாவும் சொல்லிட்டேன், பாட்டாவும் சொல்லிட்டேன், இனி எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எங்க அப்பா அம்மா கிட்ட உங்க அப்பா அம்மா கூட்டணும் சொல்லு. சரி. ஓகேவா? சரி. ரெடியா? சரி. யா 6.5 வருஷம் விஜய் டிவி ஜேர்னில இன்னைக்கு தான் நான் ஒரு ஷூட்டிங் முடிச்சு ஜாலியாக வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். வெளியே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே மனசுக்குள்ள பருப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கண்ணில் நான் ஒன்ன பார்த்தேன், நேத்து ஜாட செஞ்சு நீ என்ன பார்த்த? எக்கு தப்பா மாட்டிக்கிட்டேன், அக்கப்பூரில் சிக்கிக்கிட்டேன். வஞ்சி கொடி ஏன் கொஞ்சம் கிளி, பக்கத்துல நீ நடக்க, வெக்கத்துல நான் சிரிக்க, கச்சிதமா நெஞ்சில் ஒட்டிக்கிட்ட. ஒரு நல்ல ஒரு குத்துப்பாட்டா போடுங்க, ஜாலியா டான்ஸ் ஆடுறோம். வந்து செல்ல குட்டி ராசாட்டி போற கண்ண சுடேத்தி, கண்ணே மூத்தாதல் கதவ வைக்காத சாத்தி, வெள்ள கட்டி நீ ஆத்தி வைக்க மண்ணைய மாத்தி, எட்டி எட்டி போகாதடி என்ன மல்லாத்தி, ஒண்டி வீர நாட்டடி உனக்கே தாலும் நாட்டடி, சூப்பர் பாப்ல பாலா. தேங்க்யூ தேங்க்யூ. அல்டிமேட்டா சூப்பர். நைஸ் இன்ஸ்பிரேஷன். நைஸ் நைஸ்.